அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெய்வமச்சான் படம் வந்து ரொம்ப முன்னாடியே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். படத்தோட ஷூட்டிங் எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம், எப்போ வந்து அது வரும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து ஒரு நியூஸ் ரீடராக நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 30 படமாவது நான் பண்ணியிருப்பேன் அந்த நியூஸ் ரீட் பண்ணிட்டு இருந்த டைம்ல. அதுக்கப்புறமா ஒரு படத்துல வந்து ரோலா பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 படம் பண்ணியிருப்பேன். பட் பெருசாக வெளியே வந்து அது ரொம்ப வந்து தெரிஞ்சதில்லை. எல்லாமே நல்ல படங்கள் தான், பட் ரொம்ப தெரிஞ்சதில்லை. பட் ஃபர்ஸ்ட் டைமா வந்து தெய்வமச்சம் படம் ட்ரெய்லரே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆயிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த படத்துக்கு வந்து நான் நிஜமா ரொம்ப காத்திருக்கேன். எப்படி இருக்க போகுது, நாளையிலேருந்து இந்த படத்தோட ரிவ்யூஸ்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இந்த படத்தில் வந்து நான் பண்ணியிருக்கேன். விமல் அண்ணனுக்கு வந்து தங்கச்சியாக பண்ணியிருக்கேன். நிஜத்துலேயும் நாங்கள் வந்து அந்த மாதிரி தான். திரைப்படத்துலேயும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் அந்த திரைப்படத்தில் வந்து எல்லாருக்குமே கதாபாத்திரத்து வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும், விமலன் ஆகட்டும், நம்ம பாண்டியராஜ் சார் ஆகட்டும், நம்ம வத்சன் ஆகட்டும், எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். தீபாக்கா, கிச்சா சார் எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்க சூப்பரான படம். இது இல்லாமல் பாலசரவணன், நரேன் சார் இன்னுமே நடிச்சிருக்காங்க. எல்லா ஷூட்டிங்கில் கொஞ்சம் மாட்டிகிட்டு இருக்கனால அவங்களால வர முடியல. அண்ட் ஆல்சோ மியூசிக்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த திரைப்படத்துக்காக. அண்ட் இந்த திரைப்படத்தில் எனக்கு வந்து மார்ட்டின் அவர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்குமே அந்த ஒரு மித் ஃபேக்டர் வந்து எனக்குள்ளேயுமே இருந்துச்சு. நம்ம வந்து டெலிவிஷனில் இருக்கோம், நமக்கு வந்து மூவியில் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே யோசிச்சிருக்கேன். அப்படி கிடையாது, பட் என் மைண்ட்லேயும் வந்து ஒரு சாதாரண எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தாட் வந்து என் மைண்ட்லேயும் இருந்திருக்கு. ஈவன் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்ட்டினை சந்திக்கும் போது, இந்த படத்தை கேட்டப்போ சந்திக்கும் போதும் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நம்பிக்கையில். அப்போ தான் நான் பிபி ஜோடிகள் அந்த டான்ஸ் ஷோவில் டைட்டிலாக வின் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருந்த டைம். நம்ம அப்படியே டெலிவிஷனுக்குள்ளே வந்துட்டோம், கண்டிப்பாக சொல்கிறாங்க, ஆனால் அது படம் வரைக்கும் போகுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இன்மையில் தான் நான் இருந்தேன். இருந்தாலும் ஷூட்டிங் ஆரம்பித்து அது போய் இவ்வளோ தூரம் வந்ததில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நானுமே வந்து உங்களை மாதிரி ஊடகத்துறையிலேருந்து தான் வந்திருக்கேன், அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் வந்து ஒரு சக ஊடகத்துறை பொண்ணு தான் உங்களை மாதிரியே. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கும் சரி இந்த திரைப்படத்துக்கும் சரி கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன்.